தீபாவளி பண்டிகைக்கு சென்ற தொழிலாளர்கள் முழுமையாக பணிக்கு திரும்பாததால் திருப்பூரில் உள்ள 3000-க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இன்னும் செயல்படாமல் முடங்கியுள்ளன. இதுகுறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நகரம், எங்கு பார்த்தாலும் இயந்திரங்களின் சத்தம், இதுதான் திருப்பூர் நகரின் வழக்கமான நிலை. ஆனால் தற்போது எங்கு பார்த்தாலும் நிசப்தமாக உள்ளது. இதற்கு காரணம் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு சென்ற தொழிலாளர்கள் இன்னும் திரும்பாததுதான். பின்னலாடைக்கு பிரசித்தி பெற்ற திருப்பூரில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும், பீகார், ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் பணியாற்றி வருகின்றனர். இதன்படி சுமார் 40% தொழிலாளர்கள் குடும்பத்துடனும் தனியாகவும் திருப்பூர் நகரத்தில் தங்கி பின்னலாடை நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் பின்னலாடை தொழில் நலிவடைந்து வரும் நிலையிலும், தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டு தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் ஓரளவு மகிழ்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட தங்களது சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். தீபாவளி சமயத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சமாச்சாரம் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாத்தையும் திருப்தி பண்ணுற மாதிரி ஒரு போனஸை கொடுத்து தொழிலாளர்களை நிறைவு பண்ணி அனுப்பிச்சோம். இப்போ தொழிலாளர் எங்களுக்கு வேலை தொடங்கும் போது தொழிலாளர்களோட பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்குது. அவங்க இன்னும் முழுசாக திரும்பி வரல. இது உண்மை நிலைமை சொல்லணும்னா, திருப்பூர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு 15-20% மேக்சிமம், போனால் ஒரு 25% தான் வேலையே நடக்குது. சொந்த ஊருக்கு சென்றவர்கள் தீபாவளி முடிந்து 1 வாரம் ஆகியும் இதுவரை பணிக்கு திரும்பவில்லை. இதனால் 3000-க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. சில நிறுவனங்கள் திறக்கப்பட்டு ஆர்டர்கள் பெறப்பட்ட போதும் பணிகளை முழுமையாக செய்ய முடியாமல் உரிமையாளர்கள் தவித்து வருகின்றனர். தொழிலாளர்கள் வந்து ஒரு 1/4 தான் வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து முழுமையாக செயல்படாமல் ரொம்ப ஒரு அதாவது விடுமுறை மாதிரியே திருப்பூர் எல்லா கம்பெனிஸ் இருக்குது. எங்களுக்கு இதை நம்பிய ஏற்றுமதியாளர்கள்லாம் வந்து நிறைய வந்து போகாமல் பெண்டிங்காக இருக்குது. தங்களது பின்னலாடை இயந்திரங்கள் இரவு பகலாக பரபரப்பாக இயங்குவதற்கு விரைவில் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் பாலாஜி.